ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரிங்க லாக் ஓபன் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ள போவோம். இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தனி அடையாளம் இருக்குங்க. அது போலதாங்க மனிதர்களான நம்மளுக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கு. ஞாபகம் வருதாங்க, இந்த காடை போய் வாங்க, நம்ம குடும்பத்தோட போய் லைன்ல நின்னு போட்டோ எடுத்து லாஸ்ட்ல ரைட் தம்ப வை லெப்ட் தம்ப வையின்னு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட, அதாவது விரல் ரேகையை வாங்கினாங்கல்ல, அதை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு தாயோட கருவறையில இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதோட நான்காவது மாசத்துல தாங்க அதுக்குன்னு உள்ள தனிப்பட்ட அடையாளமான ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது விரல் ரேகை உருவாகுதுங்க. அது அந்த மனிதன் இந்த உலகத்துல வாழ்ற காலம் வரைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுறது இல்லைங்க. அதாவது இப்ப இந்த உலகத்துல சுமார் 750 கோடி மக்கள் வாழ்றாங்க. அதுல உள்ள எந்த ஒரு மனுஷனோட கைரேகையும் இன்னொரு மனுஷனோட கைரேகைக்கு செட் ஆகாதுங்க. எந்த அளவுக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இதுக்கு மேல இந்த உலகத்துல பிறக்க போறவங்களா இருந்தாலும் சரி, அது இன்னொரு மனிதனுடைய விரல் ரேகைக்கு பொருந்தாதுங்க, அதாவது செட்டே ஆகாதுங்க. அதனால தாங்க வேர்ல்டு சயின்டிஸ்ட் இந்த விரல் ரேகைய யூனிக் ஐடென்டிபிகேஷன் டேட்டா, அதாவது தனிப்பட்ட அடையாள குறியீடுன்னு சொல்றாங்க. இதை தாங்க தடய அறிவியல் துறை அறிஞர்கள் கூட இறைவன் கொடுத்த முத்திரை என்று வர்ணிக்கிறாங்க, அதாவதுங்க எ சீல் கிவன் பை காட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்லணும்னா, தாயோட கர்ப்பத்தில் 10வது வாரத்துல வளர தொடங்கும் விரலானது 17வது வாரத்துக்குள்ள விரல் ரேகையோட உருவாயிடும். அப்படி உருவாகின ரேகை அதனுடைய ஆயுள் காலம் வரை மாறாது. இதிலும் பெரும் ஆச்சரியம் என்னன்னா, இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் ஒரு குழந்தையோட கைரேகை இன்னொரு குழந்தைக்கு பொருந்துறது இல்ல. இன்றைய நவீன அறிவியல் வளர்ச்சியால உருவான குளோனிங் முறையில் தாயை போல் குழந்தைகள் அச்சிடப்பட்டாலும் அதன் விரல் ரேகைகள் மட்டும் ஒன்று போல இருக்காது. ஏன்னு சொன்னா, விரல் ரேகை என்பது டிஎன்ஏ போன்ற மரபணு ஜீன்களால் உருவாவதில்லை, இது தாயோட கர்ப்பத்துல தாங்க தீர்மானிக்கப்படுது. இப்பெல்லாம் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும்னா கூட நம்ம பிங்கர் பிரிண்ட தாங்க முதல்ல ஸ்கேன் பண்றாங்க. அப்பெல்லாம் போன் லாக் பண்ணணும்னா பின் செட் பண்ணுவோங்க. இப்ப சொல்லவே தேவையில்லை, பிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துருச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம செக்யூரிட்டிங்க. பொதுவா இந்த விரல் ரேகை ரொம்ப வயசானாலோ இல்ல ரொம்ப கடினமா வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் தேய்ந்து கொஞ்சம் தெளிவில்லாம போக சான்சஸ் இருக்குங்க. ஆனா நம்ம சயின்டிஸ்ட சும்மா சொல்லக்கூடாதுங்க, இதுக்கு என்ன செய்யலாம்னு இப்போ லேட்டஸ்டா ஒரு சென்சரை உருவாக்கி இருக்காங்க. இது ஒரிஜினல் விரல் ரேகைய, அதாவது தோளின் அடியில் உள்ள ரேகையை சென்ஸ் பண்ணி அது யாரோடதுன்னு பெர்ஃபெக்டா சொல்லுதுங்க. இதுலயும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அந்த ரேகைக்கு சொந்தமான ஆளு ஆனா பெண்ணான்னு இது சொல்லுது. அது எப்படின்னு கேக்குறீங்களா, இதெல்லாம் நம்முடைய விரல் ரேகையில வேர்வை சுரப்பிக்குள்ள இருந்து படியும் அமினோ அமிலங்கள், அதாவது அமினோ ஆசிடோட அளவை அளந்து அந்த ரேகை ஆணுடையதா பெண்ணுடையதா என்று கணிக்க முடிகிறதுங்க. இயற்கையாகவே இந்த அமினோ ஆசிடு ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு இரு மடங்கு சுரக்குதுங்க. இந்த பிங்கர் பிரிண்ட நடைமுறைக்கு கொண்டு வந்தது 1880ல தாங்க, அதுவும் இங்கிலாந்தை சேர்ந்த பிரான்சிஸ் கால்டன் என்ற அறிஞரால தாங்க இது கொண்டு வரப்பட்டது. இதுல வியப்புக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இத பத்தி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இறைவனால கொடுக்கப்பட்ட குர்ஆன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குங்க. أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه. மரித்து உக்கி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகின்றானா? ஆம், அவனுடைய நுனி விரல்களையும் நாம் செவ்வையாக்க முன்போல் ஆக்குவதின் மீதும் ஆற்றலுடையவராய் இருக்கின்றோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 75:3-4. அதாவது மனுஷனுடைய உடல்ல பல்வேறு உறுப்புகள் இருந்தாலும் இறைவன் வந்து விரலையும் அதில் உள்ள ரேகையும் அப்படியே திருப்பி படைப்போம் என்று சொல்லுறதன் மூலம் நமக்கு தனித்தனி அடையாளத்தையும் இறைவன் தன்னுடைய வல்லமையும் நிரூபிச்சு காட்டுறான். இந்த விரல் ரேகையை பற்றி மட்டும் இந்த குர்ஆன்ல 1400 வருடத்துக்கு முன் சொல்லப்படலங்க. இது போல பல்வேறு அறிவியல் உண்மைகளை நம்மை படைத்த இறைவன் குர்ஆனில் கூறுவதன் மூலம் தன்னுடைய வல்லமையை இந்த மனித சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிறான். நாம் இந்த உலகத்துல வாழ்ற காலம் வரைக்கும் உண்மையாளராகவும் நம்மை படைத்த இறைவனை மட்டும் வணங்கி இறந்தால் நம்முடைய உண்மையான நிரந்தர வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்துக்காக நமக்கு வரப்போற நிரந்தரமான உலகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.
மரணத்தை சுவைக்கக்கூடியது. உங்களுடைய பிரதிபலன்கள் பூரணமாக உங்களுக்கு வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். எனவே எவர் நரகை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கம் புகுமாறு செய்யப்படுகிறாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்வு ஏமாற்றும் அற்ப சுகப்பொருளே என்று வேறில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 185. மேலும் சந்தேகங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.